அன்பார்ந்த விருச்சக ராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு குரு பகவானுடைய அதிசார பலன்கள். விருச்சக ராசி நேயர்களே, நீங்க ஒரு விஷயத்தை மனசுல வச்சுக்கணும். பொதுவாகவே விருச்சக ராசி நேயர்கள் என்ன மனசுல நினைக்கிறாங்கன்னா, யாராவது ஒருத்தர் வந்து நமக்கு ஒரு அற்புதத்தை செய்து நமக்கான மாற்றத்தை தரமாட்டாங்களா அப்படிங்கிறது தான் விருச்சக ராசியுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. அந்த நன்மை, அந்த நன்மை செய்யக்கூடியவங்க எப்படி வேண்டுமா எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எதிர்பார்ப்பு. இவங்க யாராவது ஒருத்தர் உள்ள என்றாலும் கூட இவங்க நமக்கு நன்மை செய்வாங்களா, இவங்க மூலியமா நமக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்குமா, இவங்களை வச்சு நம்ம முன்னுக்கு வர முடியுமா, அந்த மாதிரி தமக்கு எப்பொழுது நன்மை நடக்கும்னு நித்தம் நித்தம் எதிர்பார்த்து காத்திருக்கின்ற விருச்சக ராசி நேயர்களே, உங்களுக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது. ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உடைய குரு மூன்றாம் இடத்தில் இருந்து நான்காம் இடத்திற்கு அதிசாரம் பெறுகிறார். அப்ப இதனால என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, நிச்சயமா விருச்சக ராசி நேயர்களே, நம்ம ஆரம்பத்துல சொன்னதுதான், பதிவின் ஆரம்பத்தில் தொடக்கத்துல சொன்னதுதான், நிச்சயமா உங்களுக்கு ஏதேனும் ஒரு சுப பலனை இந்த குரு பகவான் ஏற்று தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொடுப்பார். உங்களுக்கு வழி நடத்துவதற்கு ஏதேனும் ஒரு ஆசான், உங்களுக்கு சரியான வழி காட்டுவதற்கு ஏதேனும் ஒரு குரு உங்களுக்கு கிடைப்பார். அந்த அட்வைஸ் மூலம் நீங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. குருவுடைய அதிசாரம் கிட்டத்தட்ட 2.5 மாதங்கள் விருச்சக ராசிக்கு அற்புதமான காலங்களாக அமைகிறது. கீழே விழுந்தவங்க எழுந்து நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை, தன்னைத்தானே கொஞ்சம் நிலைநிறுத்தி ஸ்டாண்ட்பை செஞ்சுக்கிறதுக்கான காலமாக இந்த 2.5 மாதங்கள் அமைகிறது. கடன் சுமைகளை குறைத்துக் கொள்வதற்கு, பிரிந்த உறவுகளை ஒன்று சேர்ப்பதற்கு, வாழ்க்கையில முன்னுக்கு வருவதற்கு, பிரச்சனைகளை விளக்குவதற்கு, தொழில முன்னேற்றத்தை கொடுப்பதற்கு இந்த 2.5 மாதம் அதிசார குரு உங்களுக்கு நன்மைகளை செய்கிறார். தொழில்துறை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். தொழில்துறையை பொறுத்தவரையில் நீங்க எந்த பிசினஸ் செய்யக்கூடியவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில் விருச்சக ராசி நேயர்களே, தொழில உங்களுக்கு இருந்து வரக்கூடிய தடைகள் விலகும். தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். விருச்சக ராசி ஒரு அற்புதமான காலம் இந்த 2.5 மாதம், 72 நாட்களும் உங்களுக்கு நல்ல ஒரு கோல்டன் டேஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த விருச்சக ராசிக்கு எதெல்லாம் பெரிய ப்ராப்ளமா இருக்கு, பணம் பற்றாக்குறை, ஃபண்ட் டிமாண்ட், அதே போல இன்னொரு பக்கம் ரொட்டேஷன் இல்லாம, ஒரு பக்கம் பணம் பற்றாக்குறை ஃபண்ட் டிமாண்ட், இன்னொரு பக்கம் வந்து கடன் சுமைகள், இன்னொரு பக்கம் வந்து பண டிரான்சாக்ஷன், அதுல வந்து கொஞ்சம் குறைகள் இருப்பது. அப்போ ரொட்டேஷன் இல்லாம இருப்பது, ரொட்டேஷன் இருந்தா நம்ம இது ரெண்டுமே கடனையும் சமாளிக்கலாம், பிளஸ் வந்து இன்னொரு பக்கம் அந்த ஃபண்ட் டிமாண்டையும் நம்ம வந்து சமாளிக்கலாம். அப்போ உங்களுடைய டிரான்சாக்ஷன் அதிகரிக்கணும் என்று சொன்னால் உங்களுடைய பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஒண்ணுதான் இதுக்கு சொல்யூஷனாக அமையும். அப்படி பார்க்கின்ற பொழுது நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், விருச்சக ராசி நேயர்களே, இந்த குருவுடைய அதிசாரம் உங்களுக்கு நன்மையை செய்கிறது. உங்க தொழிலில் இருந்து வரக்கூடிய போட்டிகள், தொழில் எதிரிகள், மறைமுக எதிரிகள், அரசாங்க அதிகாரியுடைய தொந்தரவு, இப்படி நீங்க எந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் எல்லா வகையிலும் உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் குறையும், தொழில முன்னேற்றங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில நீங்க தனியார் வேலையாக இருந்தாலும் சரிதான், கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரிதான், வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் சரிதான், நீங்க எந்த வேலை செய்பவராக இருந்தாலும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வேலையில ஒரு சிலருக்கு இடமாற்றங்கள் இருக்கும். அதே போல அந்த இடமாற்றங்களை ஒரு சில கொஞ்சம் புஷ் பண்ற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பிடிச்சி தள்ளி விடுற மாதிரி இருக்கும். உங்களை பத்தின கூட வேலை செய்யற அக்கமுகத்த வேலை செய்யறவங்கள்ட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, ஹையர் ஆபீசர்ட கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்கள். ஆனால் அந்த இடமாற்றம் உங்களுக்கு நன்மையை தரும். கவலை வேண்டாம், மனசுல பயம் தேவையில்லை. பொதுவாகவே விருச்சகராசி நண்பர்களுக்கு மனசுல கொஞ்சம் பயம் இருந்துட்டு வருது, அந்த பயம் நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்தாது எந்த மாதிரியான பயம், அது இடுதோஷங்களா வேற என்ன பிரச்சனைங்கிறது நம்மளால சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ஃபேமிலி, அதோடு மட்டுமில்லாத திருமண யோகம், குழந்தை பாக்கியம், இந்த மூன்று திரு, அதாவது ஃபேமிலி பிளஸ் வந்து எஜுகேஷன் பிளஸ் வந்து மேரேஜ் பிளஸ் வந்து சைல்டு, சோ இந்த 4 பாக்கியங்களும் விருச்சகராசிக்கு சிறப்பானதாகவே இருக்குது. அப்ப அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கணவன் மனைவி ஒற்றுமை. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரை விருச்சக ராசி நண்பர்களே, பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்ப்பது, சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் கூட காரணமாக இருக்கலாம். இதனால கணவன் மனைவி பிரிந்திருக்கலாம். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போது தான் அது சரியான பலன்களை சொல்ல முடியும். ஆனாலும் இந்த அதிசார குரு
சோ பிரிந்த கணவன் மனைவியை மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பதையும் சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன்.